வெரி குட் மார்னிங் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஷோ நான் உங்கள் சி எஸ் சுதர் மிஸ் ஸ்ரவந்தி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல ஒரு கொஸ்டினை போஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த கேள்வி என்னன்னா அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்துல பினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது இது ஒரு காமன் ப்ராப்ளம் தான் இன்பாக்ட் ஒரு ஆய்வுடைய அடிப்படையில பெரும்பாலான விவாகரத்துக்கள் நடக்கிறதுக்கு இன்னைக்கு காரணம் என்னன்னா குடும்பத்துல இருக்கிற பினான்சியல் இஷ்யூஸ் அல்லது பினான்சியல் கான்ஃபிளிக்ஸ் தான் தயவு செஞ்சு உங்க குடும்பத்துல அந்த மாதிரி நடக்க விட்டுறாதீங்க சோ முதல்ல இத எப்படி சார்ட் அவுட் பண்ணலாங்கிறத புரிஞ்சுக்கலாம் என்னால உறுதியா சொல்ல முடியும் ஒரு கணவன் மனைவி சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்துல காமனாவே இந்த ஈகோ இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யும் பிகாஸ் நான் அதிகமா சம்பாதிக்கிறேன் ஆனா அவ கம்மியா தான் சம்பாதிக்கிறா அல்லது அவ அதிகமா சம்பாதிக்கிறா இந்த மாதிரி ஈகோ இஷ்யூஸ் உங்களுக்குள்ள வர இடம் கொடுத்துடவே கொடுத்துறாதீங்க சோ வேற எப்படி எல்லாம் இதை அணுகலாம் நான் அதை பத்தி சொல்றேன் அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த இங்க இருக்கிற ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் என்னன்னா மனைவி என்ன நினைக்கிறாங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் சேவ் பண்ற ஹஸ்பண்ட் செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி தான் சில ஹஸ்பண்ட்ஸும் நான் கஷ்டப்பட்டு உடைக்கறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் சேவ் பண்றேன் அதெல்லாம் மனைவி செலவழிச்சுக்கிட்டே இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இருக்கு ஆனா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு விடவே கூடாது அப்ப அதை எப்படி நிறுத்துறது இதை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டா எந்த விஷயமா இருந்தாலும் இது உன்னுடைய கோல் இது என்னுடைய கோல் அப்படின்னு நினைக்காம இது நம்முடைய கோல்னு நினைக்கணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம கோல் தான் இது நம்முடைய கோல் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்றோம் ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள இந்த காமன் கோல செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு நாம வரணும் அப்படி வந்துட்டா ரெண்டு பேருக்குமே அந்த கமிட்மெண்ட் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறவங்களா இருந்து நீங்க மந்த்லி ஒரு பிப்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறீங்க உங்க ஹஸ்பண்ட் உங்களை மாதிரி பிப்டி தௌசண்ட் ஏர்ன் பண்றாருனா இட்ஸ் ஓகே ரெண்டு பேருமே தனித்தனியா வேலைக்கு போறீங்க ரெண்டு பேருமே தனித்தனி இன்கம் கொண்டு வர்றீங்க பட் தென் நீங்க என்ன நினைக்கணும் இது உங்களுடைய வருமானம் அதாவது உங்க குடும்பத்தோட வருமானம்னு பார்க்கணும் அதே போல நீங்க சேவ் பண்றது இல்லாம அது உங்களுடைய சேவிங்ஸ் அதாவது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற சேவிங்ஸ் அது ஏதோ மனைவியுடைய சேவிங்ஸோ ஹஸ்பண்டோட சேவிங்ஸ் அப்படின்னு தனித்தனியா பார்க்க கூடாது நோ அது ரொம்ப தப்பான பழக்கம் அது குடும்பத்தோட சேமிப்பாதான் அத அதை பார்க்கணும் அதோட உங்க கோலையும் நீங்க தான் டிஃபைன் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் சில விஷயங்களை சொல்றாருன்னு வச்சுக்கலாமே நாம ஒரு கார் வாங்கணும் அல்லது ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும்னு ஆனா ஒய்ஃப் வந்து முதல்ல ஒரு வீடு கட்டணும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒய்ஃப்க்கு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் ஹஸ்பண்டுக்கு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் அந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி சார்ட் அவுட் பண்ணனும் அதாவது எந்தெந்த விஷயங்கள்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் இது செகண்ட் ப்ரையாரிட்டி இது தேர்ட் ப்ரையாரிட்டி ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது ஒரு ஃபேமிலின்னு வரும்போது உங்க வாழ்க்கை துணை சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஒத்து போகணும்ன்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் அவங்க என்ன இன்னைக்கு குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கிற காரணம் என்னன்னா ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவே கூடாது ஒருத்தர் சொல்றத கேட்கறது இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்கறது இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்காத போது அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கவே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட நான் ஒரு கார் வாங்க போறேன்னு சொன்னா அப்ப நீங்க அதை தைரியமா மறுத்து சொல்ற இடத்துல இருக்கணும் நோ ஏன்னா கார் அப்படிங்கற ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசட் அதனால முதல்ல கார் வாங்குறதை விட ஒரு வீடு வாங்கலாம் நம்ம ட்ரீம் ஹோம் வாங்கலாம் இதெல்லாமே பரஸ்பர உரை நடைய பொறுத்த விஷயம் வேணுமா வேண்டாமாங்கற விவாதம் எல்லாம் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடணும் ஆனா முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் நான் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கிறேன் அவங்க ஃபேமிலியில் நடக்கிற பிரச்சனைகள் என்னென்னு கேட்டா அவங்களுக்கு திருமணமாகி இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிருந்தா கூட இன்னும் செப்பரேட் இன்கம் செப்பரேட் எக்ஸ்பென்சஸ் செப்பரேட் சேவிங் செப்பரேட் கோல்ஸ் ஒரு வகையில் அது கூட ஓகே தான் ஏன்னா சில பேர் என்ன என்ன இருக்கணும் சொல்லுவாங்க ஒரு வகையில் வரைக்கும் அந்த பாண்டேஜ் இருக்காது உண்மையிலேயே உங்க ஃபேமிலியில அந்த பாண்டிங் இருக்கணும்னு உங்க ஃபினான்ஷியல் விஷயங்கள் எல்லாமே ஒன்னா இருக்கணும் இதுதான் அதுக்கான நல்ல வழி இன்னொரு விஷயம் உங்க ஃபேமிலிக்கு நீங்க ஒரு ஃபைவ் இயர் கோல வச்சுக்கலாம் அதாவது அடுத்த அஞ்சு வருஷத்துல வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் செஞ்சு முடிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அதாவது மேனேஜ்மெண்டோ அல்லது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதெல்லாம் எங்க ஹஸ்பண்ட் பாத்துக்குவாரு அதே மாதிரி இந்த பினான்சியல் பொறுத்த விஷயங்கள் எல்லாம் பாத்துக்கலங்கிற முடிவுக்கு வரலாம் சோ இங்க நீங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியை டிவைட் பண்ணி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆக்சுவலா அது ஒரு பெஸ்ட் வே இந்த விஷயங்களில் இன்னும் அதிகமாக உங்களுக்கு அட்வைஸ் தேவைப்பட்டா நான் அதுக்காக உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா மணி அண்ட் மேரேஜ் கோர்ஸ் பினான்சியல் ஃப்ரீடம் ஆப்ல பாருங்க இது இன்ட்ரெஸ்டிங் கோர்ஸ் மட்டும் இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதாவது ஃபேமிலி பினான்ஸ் எப்படி சிறப்பா மேனேஜ் பண்ணலாம் அதுல நீங்க கத்துக்க முடியும் அது மாத்திரம் இல்ல ஃப்ரீடம் ஆப் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கோர்சஸ் கரியர்ல பிசினஸ்ல ஃபார்மிங்ல பர்சனல் பினான்ஸ்ல இருக்கு அந்த கோர்சஸ் எல்லாம் பாருங்க அதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா உடனே பினான்சியல் ஃப்ரீடம் ஆப்ல அத போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதிலோட அடுத்த எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பி வாய்ஸ் கெட் ரிச்